ஜெய் சாய்ராம். சாய்ப்பாதம் சமர்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாய் சொந்தங்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜெய் சாய்ராம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு எல்லாம் வல்ல சாய்நாதனே பிரார்த்திக்கிறேன். சாய் ஊதி அற்புதங்கள். நம்ம சேனலில் வந்த பிரார்த்தனைகள் எல்லாமே எல்லாம் வல்ல சாய்நாதன் பாதத்திற்கே சமர்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாய் சொந்தங்களே, நம்ம சேனல் மட்டும் இல்லை, இங்கே எந்த ஒரு சேனலில் பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் அந்த பிரார்த்தனைக்காக ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்கள். ஜெய் சாய்ராம். நாம் அடுத்தவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம் ஸ்ரீனிவாசன் அப்பா, நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிரூபிப்பார். ஜெய் சாய்ராம். நம்பிக்கையோட சாயி அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அப்பா நம்ம கிட்டே இருந்து நமக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தருவார். ஜெய் சாய்ராம். சாய்க்கு தேவை நம்பிக்கை, பொறும் மட்டுமே, அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்பா மேலே வைங்க, பொறுமையாக காத்துருங்க. என் சாய் எனக்கு என்ன தேவையோ அந்த தேவையை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் அப்படின்னு சொல்லி நம்புங்க. நம்பிக்கையோடு நாம் பொறுமையாக காத்திருந்தால் நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை கண்டிப்பாக அப்பா நம்ம கையில் ஒப்படைப்பார். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஜெய் சாய்ராம். இப்போது நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறது, நாங்கள் ஷிர்டி போயிருந்தோம் இல்லையா, அப்போது அங்கே என்ன அதிசயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஜெய் சாய்ராம். நாங்கள் இங்கேருந்து போய் அப்பாவை பார்க்குறதுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு தரிசனம், எல்லாம் அருமையான தரிசனம் எல்லாம் பார்த்தோம். என்னுடைய குழந்தைங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அப்போ கூட இங்கேருந்து ஸ்கூல், அதாவது நாங்கள் திங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் நாங்கள் இங்கே கிளம்புற மாதிரி இருந்துச்சு. செவ்வாய் தான் நமக்கு காலையில் ட்ரெயினாக இருந்துச்சு. அப்போது எப்போ மாதிரி தான் பிள்ளைங்க டெய்லி போகிற மாதிரி ஸ்கூல் போனாங்க. செவ்வாய்க்கிழமை அன்னையிலேருந்து லீவ் எடுக்க தொடங்கணும் ஒரு வாரம். அப்போது குழந்தைக்கு என்னாச்சுன்னா, அப்போ கூட்டனுக்கு வந்து உடம்பு முடியாமல் இருந்துச்சு. அவன் வந்து ரொம்ப டல்லாக தான் இருந்தான். அப்போது இருந்தாலும் சரி போகணுன்னு சொல்லி அப்பா கட்டளை தந்தாச்சுல, சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் கிளம்பியாச்சு. ஜெய் சாய்ராம். சாய் சாம். கிளம்பியாச்சு. கிளம்புற நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருந்தான். அப்போது ஒரு டாக்டர் சகோதரி இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டே இருந்து மெடிசின் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. அப்பாவை பார்க்க போகும்போது அப்பாவுக்கு தேவையான பொருட்களெல்லாம் வாங்கியாச்சு. குழந்தைங்களுக்கு மெடிசின்னால் இருமல் அவனுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த இருமலுக்குள்ள மருந்து, காய்ச்சல் இல்லை, இருமல் மட்டும்தான். அப்போ அந்த இருமல் மருந்து வாங்கிட்டு போயாச்சு அப்பாவை பார்க்க. அங்கே போகும்போது அவன் ட்ரெயினில் வந்து எப்படி இருந்தான்னா, ரொம்ப டல்லாக உட்காந்துருந்தான் குழந்தை. இல்லைன்னா அவன் எப்போவுமே துரு துருன்னு இருக்கக்கூடியவன். அந்த நேரம் எப்படி இருந்தான்னா, இந்த ரொம்ப டல்லாக அவன் எழும்பி விளையாடவே இல்லை, அப்படியே பேசாமல் அப்படியே படுத்தே இருந்தான். ஜெய் சாய்ராம். சாய்ஷா. படுத்திருந்தான். அப்போ இதை பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் சொன்னோம், சாய் உன்னை பார்க்க வரோம், உன் பேரப்பிள்ளைய எப்படி எப்படி அவனை விளையாட வைக்கணுமோ, எப்படி நார்மலாக்கணுமோ ஆகிக்க, எங்களுக்கு தெரியாது, நீ தான்ப்பா எங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. சொல்லி நாங்கள் இங்கேருந்து ட்ரெயினில் ஏறி கிளம்பி அங்கே போய் முதல் நாள் வியாழக்கிழமை அன்னைக்கு தரிசனம் பார்த்தாச்சு. அப்போது என்ன நடந்துச்சுன்னா, முதல் தரிசனம் பார்த்தது வரைக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா. அப்போவும் மத்தியானம் சாப்பாடு வந்து நாங்கள் அன்னைக்கு வந்து எப்போ சாப்பிட்டோன்னா ஒரு 3:30 அல்லது 4 மணிக்கு தான் சாப்பிட்டோம். அங்கே வந்து எங்கே சாப்பிட்டோன்னா, மத்தியான சாப்பாடு வந்து அந்த அன்ன பிரசாதாலயம். மத்தியான சாப்பாடு இங்கே ஹோட்டலில் சாப்பிட்டாலும் 4 மணிக்கு வந்து பிரசாதாலயாவில் சாப்பிட்டோம் சாய்ராம். அது எப்படின்னா, அந்த பிரசாதாலயாவில் வந்து சாப்பாடு வந்து உண்மையிலேயே அந்த இடத்துல சாய் அப்பா இருந்து விளம்பி எல்லாருக்குமே உட்காந்து வா உட்காரு அப்படின்னு சொல்லி நம்மளை எப்படி அப்பா நம்மளுடைய அப்பா அன்போடு பராமரிப்பாரோ கூப்பிடுவாரோ, அதே மாதிரி தான் அப்பாவும் சாயும் நமக்கு உணவு பரிமாறார் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பரவலான ஒரு இது இருக்குது இல்லையா, ஒரு செய்தி இருக்கு இல்லையா. அப்போ நான் சொல்கிறேன், அப்பா உன்னுடைய மகா பிரசாதத்தை வாங்கி நான் அவனுக்கு கொடுக்குறேன்,
நீங்கள் வந்து சரி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி என்னோடய ஹஸ்பண்ட் சாயிரம் அப்பா கிட்டே ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த குழந்தைக்கு வந்து காலையில் இட்லி காஃபியும் இடையில ஸ்நாக்ஸ் ஐட்டம் டீ வடையெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் அவன் வந்து நான் சாப்பிடல வேண்டாம் வேண்டான்னு சொல்லிகிட்டே இருந்தான். அதுக்கப்புறமா சாப்பிட்ற நேரம் பார்த்திங்கன்னா அங்கே பிரசாதாலயில் போய் தான் சாப்பிட்டோம். அந்த நேரம் அங்கே பெய்யனா அந்த ஒரு நாளே வந்து ரெண்டு தடவை மூணு தடவை அப்பாவை போய் பார்க்குறதுக்குன்னு சொல்லி அந்த வாய்ப்பு கிடச்சிது அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு. ஜெய் ஷாராம் சாய் ஷாம். அது பார்த்ததுனால தான் சாப்பாடு வந்து லேட் ஆகிட்டு, அதாவது டைமே தெரியல, மணியத்ராஜ்னே தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போது அப்பா கிட்டே இருந்து அந்த சாப்பாடு என் குழந்தை சொல்கிறான், நானும் உட்காந்து சாப்பிட்றேன் அடின்னு சொல்லி அப்போ தான் அப்பாவோட அந்த பிரசாதத்தை, அந்த மகா பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டான். சாப்பிட்டப்புறமா நம்பவே மாட்டீங்க, குழந்தை வந்து முதல்ல விடவும் முதல்ல அவன் ரொம்ப முகம்லாம் வாடி ரொம்ப ஒரு மாதிரி இருந்தவன் அந்த பிரசாதத்தை சாப்பிட்ட அப்புறமா அவன் வந்து நார்மலானான். நிறைய கூட சாப்பிடல, ஒரு ரெண்டு அல்லது மூணு வாய் தான் அவன் வந்து சாப்பிட்ருப்பான். அப்படியே குழந்தை வந்து நார்மலான இதுக்கு வந்துட்டான். அது வந்து பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக நான் ஒரு கப் தண்ணியும் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாகி அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு வரும்போது முதல்ல ட்ரெயினில் படுத்த இடத்துல அப்படியே படுத்திருந்தவன் அதுக்கப்புறமா வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு ட்ரெயினையே ரெண்டு ட்ரெயின் ஆக்கிட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவன் வந்து ரொம்ப இதாகிட்டான். காரணம் ஒன்றே ஒன்று தான், நாங்கள் நம்புகிறது எல்லாம் வரல சாய்நாதனுடைய அந்த பிரசாதம். நம்பிக்கையோட சாய் நீங்கள் எங்களுக்கு அதிசயம் செய்யணும். குழந்தைக்கு அதாவது சாப்பாட்டுக்கு வந்து குறவே இல்லாமல் சாப்பாடு வாங்கி கொடுத்தோம். அது இருந்தாலும் குழந்தைக்கு சாப்பிட முடியல, அவனுக்கு வாந்தி வர மாதிரி இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனால் காய்ச்சல் இல்லை, இருமல் இருந்துச்சு. அவனை ஃபுட்டு ஏதாவது உள்ளே எடுத்தானா அவன் ஜெய்சாரம் நான் இதில் இணைக்க முடியும் அப்படின்னா இணைக்கிறேன். இதில் எவ்வளோ பெருசாக இருக்கும், நானும் ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கூடத்துக்குள்ளே எப்படி புறா வந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை. வரதற்கான வாய்ப்புக்கு வந்து ரொம்ப கம்மி தான், உள்ளே அந்த புறா வர்றதுக்கு மேல் கூரை எல்லாமே அடைச்சி தான் வச்சுருக்காங்க. அதையும் தவிர்த்து உள்ளே வந்து ஒரு புறா வந்து அப்படியே உட்காந்துருந்து பார்த்துட்ருக்கு பாருங்கள். யாரெல்லாம் வர போகிறான்னு சொல்லி சாய் தான் அந்த புறா ரூபமாக வந்து உட்காந்துருந்த பார்த்துட்ருக்கார் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஜெய்சாராம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் அப்பா எப்படி நம்ம கூட இருக்கார், நம்ம கூட வழி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி சாட்சி. அதே மாதிரி ராமண்ணா ஒரு பதிவு கொடுத்துருந்தாங்க இல்லையா, சாயப்பா வந்து சாயப்பா கூட ஃபோட்டோ எடுத்த மாதிரி. ஆனால் அது நிஜம், அதே மாதிரி எனக்கும் ஒரு அனுபவம் இருந்தது. அதே வியாழக்கிழமை தான் என்னாச்சு அப்படின்னா, அப்பாவை பார்க்குறதுக்கு ரெண்டு மூணு தடவை பார்த்துட்டு வந்து அவரை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு மெய்சிலர்ப்பு, ஒரு சந்தோஷம். அந்த சிலை ரூபம் அப்படிங்கிறதே இல்லை, நம்ம அப்பா அங்கே இருக்கார், நம்ம அப்பா நம்ம கூட இருக்கார், அந்த ஒரு இது தான், ஒரு ஃபீல் தான் நமக்கு வரும். அப்போது என்னாச்சுன்னா, ஒரு பெரியவர், அந்த பெரியவர் வந்து அந்த முகம் வந்து எனக்கு எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு சாய் இருந்தாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு சாய் டிவோட்டி, அந்த வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு தான் அப்பா இப்போ போயிருக்காங்க. அந்த முகம் எவ்வளோ அழகான ஒரு முகம், ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுட்ருந்தார், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி அப்பா ஒரு ரொம்ப அழகாக ரொம்ப தெரிஞ்சவர். இப்போ என்ன சொல்ல, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. கொஞ்சம் ஒரு கயர் தள்ளி அடுத்த சைடு நின்று என்னை பார்த்து தலையை அசைச்சி சிரித்தா, நானும் எப்படி தலையை அசைச்சி சிரிப்பேன், நீங்கள் எப்படின்னு சொல்லி நீங்களே நினச்சி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப வேண்டப்பட்டவங்க கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க, இல்லைன்னா ஒரு கயர் தள்ளி அந்த சைடு இருக்காங்க. கொஞ்சம்
கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க, நீங்கள் அந்த சைடு இல்லைனா இனி ஒரு பக்கம் நீங்கள் நின்றுட்டு எப்படி தலையாட்டி சிரிப்பீங்க நீங்கள் ரெண்டு பேரும், அந்த மாதிரி அவ்வளோ ஒரு சிரிப்பு. நான் வந்து அப்படிப்பட்ட ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லை. தலையில் டர்பன், அழகான அந்த கண்கள், அந்த முகம் இப்போது என் கண் முன்னாடியே இருக்குது. அழகான அந்த கண்கள், அழகான அந்த சிரிப்பு, சொல்ல வார்த்தை இல்லை. அவர் வந்து ஒரு பை போட்டிருந்தார், பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்து சாய் அப்படின்னு சொல்லி, சாய் அப்படின்னு சொல்லி ஒரு கப்ப திரும்பி பார்த்துட்டு இன்னொரு கப் திரும்பி பார்த்தேன். அதுக்கடுத்த பார்க்கும்போது நான் அவரை பார்க்கல, அப்படியே சந்தோஷமாக அப்படியே திரும்பி வந்தோம். திரும்பி வந்தோன்னா அப்பாவை பார்க்க கிளம்பிட்டோம். அந்த லைன் போயிட்டே இருந்துச்சு இல்லையா. நான் பொது தரிசனம் வழியாக தான் போனேன் எப்போவுமே. ரொம்ப 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 சந்தோஷமாக அப்பாவை கிட்ட போய் நின்று பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்து ஒவ்வொரு நாளும் அதிசயம்தான். ஒவ்வொரு நாளும் நான் ஷெடியில் இருந்த ஒவ்வொரு நாளும் எனக்கு அதிசயம்தான் நடந்துச்சு. இதில் நான் வந்து ஒவ்வொரு நாளும், அதாவது மூணு நாள் வந்து மூணு பொருட்கள் அப்பாக்குன்னு சொல்லி பிரசாதமாக கொண்டு கொடுத்தேன். ஒரு நாள் பிஸ்கட்டு, இனி ஒரு நாள் வந்து அந்த பொட்டுக்கடலை சர்க்கரை இருக்கு இல்லையா, அதுவும் அது உருண்டையாக உருட்டி கொண்டு போயிருந்தேன். இந்த வந்து பெரிய மிராக்கள் என் உறவுகளை. அதை வந்து ஒரு பாக்ஸில் நான் வீட்டிலேருந்து பண்ணி கொண்டு போகும்போது எப்படின்னா, குட்டி குட்டியாக உருட்டி, அதாவது உருட்டி அதை வந்து ஃபுல்லாக கொண்டு போயிருந்தேன். ஃபுல்லாக அதை நான் வந்து கவர் பண்ணி கொண்டு போயிருந்தேன். அங்கே போய் பார்த்திங்கன்னா அது வந்து அரை தான் இருக்குது. எவ்வளோ இருக்குது அந்த பாக்ஸுக்கு? அரை பாக்ஸ் தான் இருக்குது, மிச்சம் ஒன்றும் காணவே இல்லை. கீழே சரி பொடிஞ்சு போயிருக்குமான்னு பார்த்தா ரெண்டு அல்லது மூணு தான் பொடிஞ்சு போயிருக்கும், மிச்சம் எல்லாம் காணவே இல்லை. அதை யாரும் ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு அனுபவம் கிடச்சது. அது மட்டும் இல்லை, அடுத்த பிஸ்கட் கொண்டு போய் அப்பாவுக்கு அப்பாவுக்கு பாதத்தில் வச்சு எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறமா அங்கே வந்து சைடி ஒட்டிஸ் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தோம். அதுக்கப்புறமா இன்னும் ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா, அப்பா எனக்கு நீ வரும்போது ஜாங்கிரி கொண்டு வான்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி நான் இங்கேருந்து வாங்கி எடுத்துகிட்டு போனோம். நாங்கள் அதை கொண்டு போய் அப்பா கிட்டே கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அப்பா பாதத்தில், அப்பாவுடைய பாதத்தில் வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பீஸை எடுத்துகிட்டு தந்தாங்க. ஒரு பீஸ் எடுத்துட்டு எங்கள் அப்பா எடுத்து அப்பாவுடைய கால் பாகத்தில் வச்சுட்டு மிச்சத்தை தான் தந்தாங்க. அதில் வந்து 30 ஏதோ ஜாங்கிரி இருந்துச்சு, பெருசு ஜாங்கிரி இல்லை ஜிலேபி, பெருசு இருந்துச்சு சாரம். அதில் வந்து ஒன்று எடுத்துட்டு மிச்சம் எல்லாம் அப்படியே தந்தாங்க. நம்ம அப்படியே வெளியே கொண்டு வந்து எல்லா சாய் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொடுத்தோம். அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எவ்வளோ அழகாக ஒரு பீஸ் சரி சரி தா, நான் எனக்கு ஒரு பீஸ் தான், நான் சாப்பிட்டு பார்க்குறேன்னு சொல்லி சொன்ன மாதிரி அந்த ஒரு பீஸ் எடுத்துட்டு மிச்சத்தை எல்லாம் எவ்வளோ அழகாக அப்பா தந்தார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சாய் ஒவ்வொரு நாளும் நம்ம கூட தான் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு பல சாட்சிகள் நமக்கு இருக்குது. நம்பிக்கையோடு கூப்பிடுவோம் சாயின்னு சொல்லி. நம்மளை ஒரு நாளும் எந்த ஒரு நிலையிலும் கண்டிப்பாக சாய் நம்மளை கைவிடவே மாட்டாங்க. திக்கெட்டவரின் தெய்வம் சாய். ஜெய்சாராம், ஜெய்சாராம். அதே மாதிரி இது வந்து இது நடந்தது வியாழன் வெள்ளி சனி, இந்த நாளில் தான் அந்த பிஸ்கட் ஜிலேபி அந்த ஒரு மாவு உருட்டி கொண்டு போனில்ல, அது ஒவ்வொரு நாள் ஒன்று ஒன்று கொடுத்தேன். அந்த வியாழக்கிழமை தான் அந்த பொட்டுக்கடலையும் சர்க்கரையும் வியாழக்கிழமை தான் பொட்டுக்கடலை அப்பாவுக்கு வந்து பிரசாதமாக நம்ம கொடுத்தது. அதுக்கப்புறமா வியாழக்கிழமை அன்னைக்கு நைட்டு சாவடி ஊர்வலம், அப்பா அம்மா அது பார்க்குறதுக்கு வந்து 1000 கண்கள் வேணும், அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அந்த சாவடி ஊர்வலம். அந்த நேரம் வந்து ரொம்ப ரொம்ப ரம்யமாக இருந்துச்சு மனசுக்கு. கண்டிப்பாக சாய் உறவுகளை உங்களுக்கு நம்ம வாழ்நாளில் பார்க்கக்கூடிய ஒன்று இந்த சாவடி ஊர்வலம், அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நாங்கள் பார்த்து மெய்சிலத்து போனோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா மறுநாள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நடந்த அதிசயம் வந்து, இப்படியும் நடக்குமா ஷிரடியில் அப்படின்னு சொல்லி ஒரு லைவான ஒரு அதிசயம் நாங்கள் பார்த்தோம். பார்த்தது மட்டும் இல்லை, நான் வீடியோ வாட்டே லைவ் வீடியோவிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நடந்த வீடியோ லைவ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது
என்ன அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் நாளைக்கு உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். ஜெய்சாராம், ஜெய்சாராம் நம்புங்க, நம்பி தான் பாருங்கள். அவர் யாருன்னு சொல்லி அவரே நிரூபிப்பார். ஜெய்சாராம் பாபாவோடைய பாதங்களை நம்ம இறுக்கி பிடிக்கும்போது கண்டிப்பாக எந்த ஒரு நிலையிலும் நம்மளுடைய அப்பா நம்மளை கைவிடவே மாட்டார் என்பதற்கு சாட்சி தான் எல்லாமே. ஜெய்சாராம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சாய்நாமத்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக எந்த ஒரு நோய் இருந்தாலும் உதிய பயன்படுத்துங்க, கண்டிப்பாக உதி நம்ம கூட பேசும். ஜெய்சாராம், ஜெய்சாராம் ஆத்மார்த்தமாக சாயி அப்படின்னு சொல்லி பாபாவுடைய பாதங்களை நாம் இறுக்கி பிடிக்கும்போது நமக்கு கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம் ஸ்ரீனிவாசன் அப்பா அவர் மடியில் வச்சுருக்கக்கூடிய அழகான திருக்கரத்தை எடுத்து நம்ம தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் தான் பண்ணுவாங்க. ஜெய்சாராம் நம்புங்க, நம்பி தான் பாருங்கள். அவர் யாருன்னு சொல்லி அவரே நிரூபிப்பார். ஜெய்சாராம் சாய்பாதம் சமர்ப்பணம். ஜெய்சாராம். தாத்தா கீ.